கலைஞர் செய்ய இயலாததை கலைஞர் செய்ய முடியாத விஷயங்களாம் நான் செய்து முடிப்பேன், கலைஞர் நான் செய்து முடிப்பேன். ஸ்டாலின் வந்து சபதம் ஏற்றுக்காரு நேற்று நடைபெற்ற. அதெல்லாம் சிரிச்சுக்கணும், அதை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, தனியாக உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் போகிற போக்கில் நகைச்சுவை, எத்தனையோ நகைச்சுவையில் வாழ்க்கையில் நடக்குது, அதை ஒரு சிரிச்சுக்கணும். 50 ஆண்டுகளாக செய்யாத இனிமேல் என்ன செய்வீங்கன்னு சொல்லுங்கள். கனவு கண்ண கலைஞர் செய்யலை, சரி செய்யலை, என்னென்ன செய்யலை, செய்யலைன்னா ஏன் அவர் செய்யலை? அவர் செய்யாதது 75 விழுக்காடு தமிழ்நாட்டை வாங்கியிருக்காங்க, 100 கால் விழுக்காடு இருக்குது, அதை அவர் செய்து முடிப்பேங்கிறது. என்ன செஞ்சுருக்கிறீங்க நீங்கள் சொல்லுங்கள். மாநில சுயாட்சின்னு முழக்கம் வச்சிங்க, மாநிலத்துக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள். வாங்க, யார் உட்காந்து பேச வர்றது? வெற்று கூச்சல், வெற்று முழக்கம். தமிழ்நாடு தமிழருக்கே நாங்கள் முழங்கிட்டோங்கிறீங்க. அப்போ தமிழ்நாடு தமிழருக்கு, தமிழ்நாடு தமிழருக்கேன்னு வந்துட்ட பிறகு திராவிட இயக்கங்களுக்கு, திராவிடர்களை முன்னேற்ற இயக்கங்களுக்கு, தமிழ்நாடு தமிழருக்கேன்னா அப்புறம் ஆளுகிற உரிமை அவருக்கே தானே, ஆளுகிற உரிமை அயலா இருக்கேவா? அதை தான் நாங்கள் சொல்கிறோம். அப்போ நீங்கள் எங்கள் எங்களை எங்கள் எதுக்கு எதிர்க்கிறீங்க? மாநில சுயாட்சிங்க என்ன இருக்குது? கல்வி இருக்கா? மருத்துவம் இருக்கா? என்ன இருக்குது உங்ககிட்ட? வரி இருக்குதா? கடைசியாக தேர்வும் இல்லை. நாங்கள் தான் படிக்க வச்சோம் அப்படிங்கிறீங்க. படிக்க வச்சிங்களா குடிக்க வச்சிங்களா? அந்த விவாதத்துக்கார் வருது. படிக்க வச்சா நீங்கள் தான் படிக்க வச்சிங்கன்னா, தான் விரும்பிய கல்வியை படிக்க முடியலைன்னு தற்கொலை பண்ணி செத்து போனாலே தங்கச்சாணி தான், அது யாருக்கு யார் அதுக்கெல்லாம் காரணம், யார் பொறுப்பேர், என்ன உரிமை இருக்குது? எல்லாமே மத்திய அரசிட்ட கொடுத்தாச்சு. இந்தி எதிர்த்து நாங்கள் தான் போராடணும்னு, எந்த இடத்துல இந்தி இல்லை? எந்த இடத்துல இந்தி இல்லை? இந்தி எதிர்க்காத மாநிலம் கேரளாவில் இந்தி குறைவாக இருக்குது. எங்கேயாவது பொது நிறுவ இடங்களில் எழுதி வச்சுருக்கான், மற்ற இடங்களில் இல்லை. இங்கே இந்தி இல்லாத ஒரு இடம் சொல்லுங்கள் பாப்பா. செம்மொழி ஆய்வு நிறுவனம், அதில் அச்சிருக்குல்ல முத்திரை, அந்த முத்திரையில் இந்திலையும் இங்கிலீஷும் தான் இருக்கு. ஆய்வு நிறுவனம் என்ன? செம்மொழி ஆய்வு நிறுவனம். யார் கேட்குறது? வானூர்தியில் பறந்து பாருங்கள். சிங்கப்பூர்லேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ் அறிவிப்பு செய்கிறான், துபாயிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்தால் தமிழ் அறிவிப்பு செய்கிறான், தமிழ்நாட்டின் தலைநகரிலேருந்து இப்போ மதுரைக்கு சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மதுரைக்கு செல்ல இந்திலையும் இங்கிலீஷ்லையும், பெங்காலியில் சொல்லுவோம், உருதுல சொல்லுவோம், இன்னும் போச்சுப்புரியில் சொல்லுவோம், தமிழில் மட்டும் சொல்ல மாட்டோம்னு ஒரு அறிவிப்பு வருது. இதெல்லாம் இது எங்கே போய் சொல்கிறது? இதெல்லாம் அப்படி சொல்லும்போது சிரிச்சுக்கிற வேண்டியதான். ஒரு பட்டியலிட்டு சொல்ல சொல்லுங்கள். எங்கள் அப்பா வந்து இதெல்லாம் செய்யாமல் விட்டுட்டாரு அப்படின்னு, நீங்கள் கூட தானே இருந்தீங்க, இதெல்லாம் செய்யுங்கப்பான்னு சொல்லி செய்யலாம். அதுதான் உங்கள் வீட்டிலேருந்து அரிசி கொண்டு வா, என் வீட்டிலேருந்து உண்மை கொண்டாடுன்னு ஊதி ஊதி சாப்பிட்டு என்னத்தையோ ஒரு, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், அது ஒரு சின்ன நகைச்சுவை, இது கொஞ்சம் பெரிய நகைச்சுவை. இது இதுக்கு பேர் எங்கள் அப்பத்தா சொல்லும் அடிக்கடி, இதெல்லாம் தாண்டா பேராண்டி காலக்கொடுமை அப்படின்னு சொல்லி, இது ஒரு காலக்கொடுமை.